பிளஸ் டூ பொதுத் தேர்வில் கணித பாடத்திற்கு கூடுதலாக 5 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் மாதம் 13 தேதி தொடங்கிய பிளஸ் டூ தேர்வுகள் கடந்த 3 தேதியுடன் நிறைவடைந்தது. இந்த நிலையில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் கணித பாடத்திற்கு கூடுதலாக 5 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. கணித தேர்வில் பகுதி 4 கேள்வி எண் 47 பிக் மாணவர்கள் பதிலளிக்க முயற்சித்திருந்தால் இந்த கூடுதல் மதிப்பெண் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாபநாசம் சுற்று வட்டார பகுதிகளில் பச்சை மிளகாய் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். பாபநாசம் சுற்றியுள்ள பகுதியில் தற்போது கடும் வெயில் நிலவுவதால் பச்சை மிளகாய் விளைச்சல் குறைந்துள்ளது. ஆனால் கொள்ளிடம் கரையோரம் உள்ள மற்ற பகுதிகளில் பச்சை மிளகாய் மகசூல் சற்று அதிகம் உள்ளதால் கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர் சந்தைகளில் வரத்து அதிக அளவில் உள்ளது. இதனால் மொத்த கொள்முதல் விலையாக 1 கிலோ பச்சை மிளகாய் 18 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரையே விவசாயிகளிடம் இருந்து வியாபாரிகள் வாங்குகின்றனர். ஒருபுறம் விலை வீழ்ச்சி, மறுபுறம் மகசூல் குறைவு என்பதால் பாபநாசம் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி சார்பில் கள்ளக்குறிச்சியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காத ஆளுநர் ஆர் என் ரவியை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் மாநில தலைவர் பொன்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வெட்டி வயல் தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் வெட்டி வயல், விஸ்வநாதபுரம், இடையன்கோட்டை, திட்டக்குடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 200 மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவை குறும்பாளையம் பகுதியில் பிரபல பாடகர் சங்கர் மகாதேவன் பங்கேற்ற இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரபலங்களின் இசை நிகழ்ச்சிகள் இதுவரை நகர்ப்புறங்களில் மட்டும் நடத்தப்பட்டு வந்த நிலையில் கிராமப்புற பகுதியான குறும்பாளையத்தில் நடைபெற்றதால் இளைஞர்கள் உற்சாகமடைந்தனர். ஏராளமானோர் சங்கர் மகாதேவன் பாடிய பாடலுக்கும் இசைக்கும் நடனமாடி மகிழ்ந்தனர். சென்னையில் பாஜகவை சேர்ந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் மணிகண்டனை சந்தித்து குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், ஈரோட்டை சேர்ந்த மணிகண்டன் பூத் நிலை முகவராக இருக்கிறார் என்றும் சொந்தமாக கடை நடத்தி வருகிறார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதில் ஊக்கமளிக்கும் அம்சம் என்னவென்றால் அவர் தனது தினசரி லாபத்தில் கணிசமான பகுதியை பாஜகவுக்கு கொடுக்கிறார் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். மணிகண்டன் போன்றவர்கள் கட்சியில் இருப்பதை பெருமையாக உணர்வதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர், நமது கட்சி நமது சித்தாந்தத்தின் மீதான அவரது உறுதி அனைவரையும் ஊக்குவிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.